நியூஸ் ஒன் தமிழ் செய்தி எதிரொலியாக காட்டுமன்னார்கோவிலில் பழுதடைந்த அரசு தொடக்க பள்ளிக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் என அமெரிக்க நண்பன் அறக்கட்டளை அமைப்பு உறுதி கொடுத்துள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் பேரூராட்சியில் இரட்டை தெருவில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. அப்பள்ளியின் மேற்கூரை மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதால் அதில் படிக்கும் சிறுவர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை காணப்படுகிறது. எனவே பள்ளியை இடித்துவிட்டு புதிய பள்ளி கட்டித்தர வேண்டும் என பொதுமக்களும் பெற்றோர்களும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதுகுறித்து நியூஸ் ஒன் தமிழில் செய்தி வெளியிடப்பட்டது. இதன் எதிரொலியாக அமெரிக்க நண்பன் அறக்கட்டளை அமைப்பு பள்ளிக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்திகளையும் செய்து தரப்படும் என்று உறுதியளித்தது. அந்த அறக்கட்டளை குழுவினர் பணி நிமித்தமாக சிதம்பரத்துக்கு வந்திருந்த போது நியூஸ் ஒன் தமிழ் செய்தியினை பார்த்துவிட்டு பள்ளிக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் என உறுதியளித்தனர். நண்பன் ஃபவுண்டேஷன் ஆல்ரெடி வந்து 300 லொக்கேஷனில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிராவில் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூரல் எஜுகேஷன் சென்டரை பற்றி அவங்க ஒரு ப்ரொப்போசல் கொடுத்துருக்காங்க. அடுத்து உமன் எம்பவர்மெண்ட்டு, இந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டில் நண்பன் ஃபவுண்டேஷன் தொடர்ந்து நடத்திட்டுருக்கு. இதை இந்த ப்ரொப்போசலை வந்து நம்ம எங்களுடைய போர்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு அடுத்த கட்டம் எப்படி இணைந்து செயல்படலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். நாங்கள் வந்து FCRI ட்ரஸ்ட்டோடு ஒர்க் பண்ணுறோம். எங்களுடைய பார்ட்னரு அன்பு பாலம் வந்து மேக்கிங் எ கனெக்ஷன் டு டோனர் அண்ட் த பெனிஃபிஷரி. இந்த அமைப்பு வந்து நிறையா செயல்பட்டுருக்காங்க. இது மூலியமாக எங்களுடைய FCRI பார்ட்னர் வழியாக நம்ம வந்து உமன் எம்பவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எஜுகேஷன், ரூரல் எஜுகேஷன் சென்டரும் வந்து நம்ம